இந்தியா முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு ஏறக்குறைய 7 கோடி ஏக்கர் நிலம் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுதுங்கய்யா. அந்த நிலம் பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. இதை பற்றி ஐயாவுடைய கருத்துங்கய்யா. 7 கோடிங்கிறத விட அது 10 கோடிக்கு மேலே போகும் அது. ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தை மட்டும் சொல்லியிருக்கீங்க. தேவாலயங்கள்லேயே 2 இருக்குது, கேத்தலிக் இருக்குது, ப்ரொடெஸ்டன்ட் இருக்குது. ப்ரொடெஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கும் சொத்துக்கள் நிறைய இருக்குது. அந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்ததுன்னா, கவர்மெண்ட்டிலேருந்து லீஸு, 100 வருஷத்துக்கு லீஸு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தது இருக்குது. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆட்சியிலேயே இந்த சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டிக்கு லேண்டை டொனேட் பண்ணதும் உண்டு. ஸோ பல விதத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய லேண்டு சும்மா கிடக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக உபயோகத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு பாலிசியில், என்னுடைய பாலிசியில் சொல்லியிருக்கேன், மரம் வைக்கணும், விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா 20,000 பாயிண்ட் கட்டணும். இது இவங்களுக்கும் பொருந்தணும், பொருந்தும். இப்போ இவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே ஒன்றா விவசாயம் பண்ணுவாங்க, இல்லைனா மரம் வச்சு விடுவாங்க. இதனால் ஒரு வேலை, பெரிய வேலைவாய்ப்பு உண்டாகும், மக்களுக்கு பெரிய வேலைவாய்ப்பு உண்டாகும். அப்படி பண்ணலைன்னா 20,000 ஃபைன் கட்டிட்டு வரணும். அந்த ஃபைனை எடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து பல மக்களுடைய பொது நலனுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னுடைய கருத்து. இது நல்ல கேள்வி. உண்மையாலுமே இந்த மாதிரி சும்மா இருக்கிற லேண்ட் எல்லாமே உபயோகத்துக்கு கொண்டு வரணும். அதே சமயத்தில் 100 வருஷம் லீஸ் எல்லாம் முடிஞ்சிருந்திருந்தா அந்த லீஸை கேன்சல் பண்ணிவிட்டு அரசாங்கமே டேக் ஓவர் பண்ணிடணும் அந்த லேண்டை. அது பல பயன்களுக்கு உபயோகப்படுத்தணும் அரசாங்கம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பர்டிகுலர்லி விவசாயத்துக்கு அந்த லேண்டெல்லாம் கொடுக்கணும். டவுனுக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் அந்த காலேஜுக்கெல்லாம் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும், அந்த கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தணும். ஓல்டு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லயோலா காலேஜெல்லாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, என்ன ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்குது, அதை விட பெட்டர் யூனிவர்சிட்டி அந்த இடத்துல அமைக்க முடியும். சென்ட்ரான ஏரியா, 1 கோடி மக்கள் அந்த மெட்ராஸில் சென்னையில் வசிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாமே. இது நடக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு இதையும் கொண்டு போகிறேன். நன்றி.